ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நான் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறேன், என்கிட்ட என்ன மாதிரிலாம் குக்வேர்ஸ் இருக்குதுன்னா பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்காவாசி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஒன்று ரெண்டு தான் நான் ஸ்டிக் இருக்குது. அதே மாதிரி அயன் கடாய் வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்கேன். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். இதுதான் என் கிச்சனில் இருக்க பாத்திரங்கள். ஸோ இது தான் நான் டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி யூஸ் பண்ணுற செட்ஸ் எல்லாமே. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் சட்டி. முதல்ல நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த பால் சட்டி பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் வந்து இந்தியா போயிருக்கும் போது எனக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இது ஒரு 5-6 செட்டோட சேர்த்து குக்வேர் இது. பட் என்கிட்ட வந்து ஒன்று மட்டும் தான் தள்ளினாங்க, மிச்சத்தெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா பால் ஊற்றி காய்ச்சணுன்னா கீழே வந்து அடி பிடிக்காது. இது ஒரு மூடியோடு வர்றதுனால ஈஸியாக இருக்குது, நல்லா வந்து டைட்டாக அப்படி மூடிக்குது. ஒரு ஹேண்ட்லோடு இருக்குது, ஹீட் ரெசிஸ்டன்ட் தான். பட் நான் எப்போவுமே துணி வச்சு தான் எடுப்பேன். கீழே பாட்டம் வந்து நல்லா வெயிட்டாகவே இருக்குது. இது வந்து வினோத் பிராண்ட், டிஷ் வாஷர் சேஃப், அதுக்கப்புறமா இன்டக்ஷன் ஸ்டவ் பாட்டம். இந்த ஓக் பார்த்திங்கன்னா டெஃபால் பிராண்ட், 28 சென்டிமீட்டர் அகலம் உள்ளது, 11 இன்ச் இண்டக்ஷன் பேஸ்ட் ஸ்டவ் தான். ஸோ இண்டக்ஷனே வச்சு சமைச்சிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் பண்ணுறதுனா இது தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் தான். இது வந்து என்னோடய டேடி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இன்னொரு ஃபேவரட்டான ஒரு குக்வேர் பார்த்திங்கன்னா இந்த பாட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட். இது வந்து இண்டக்ஷன் பேஸ் கிடையாது. லூலு மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து குக்கிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நான் 500 RM உள்ள வர்த் வவுச்சர் வந்து வின் பண்ணேன். ஸோ அதில் வாங்கினது தான் இது. மேலே வந்து கிளாஸ் லிட் கொண்டது, ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுவும் ஹெவி பாட்டம் தான். இது வந்து ப்ரீமியர் பிராண்ட், பட் இண்டக்ஷன் பேஸ்ட் கிடையாது, அடுப்பில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பக்கமும் இது இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது குக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரம். ஒன்று வந்து சின்னதாக என்கிட்ட ஒன்று இருக்குது. மேலே இதெல்லாம் உடஞ்சி போச்சு, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சைடில் இருக்க காது கூட நான் வந்து இப்போ ரீசண்டாக மாற்றினேன். இது வந்து 2 இயர்ஸ் ஆச்சு இதை வாங்கி. குட்டியாக எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் வந்து இட்லி சாப்பிட மாட்டார். ஸோ ரொம்ப இட்லி செலவாகாது, பிள்ளைங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால் நான் குட்டி ஒன்று பெருசுலேயும் ஒன்று வச்சுருக்கேன் இடியப்பா சொல்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டீமர் மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, பிளேட்டு. பருப்பு உஸ்லி அப்புறமா காய்கறிலாம் வேகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா 2 பிளேட் ஓட்டை வச்சது தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் வந்து துணி வச்சு தான் எப்போவுமே இட்லியை வைப்பேன். என் மாமியார் அப்படி தான் செய்வாங்க. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும், அதனால் அதே மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று பெருசு, இன்னொன்று சின்னது. ஒரு ஒரு பிளேட்லேயும் வந்து 4 அடுக்கு இருக்குது. இந்த இட்லி குக்கர் வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு தூக்கி போட மனசுலனால இதே நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த குக்வேர் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு கொடுத்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கும்போது நான் ரொம்ப யோசித்தேன் இதில் என்ன சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பாத்திரம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ், என்ன ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இதில் வச்சு எப்படி சமைக்கிறது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இதில் மூடியில் வந்து 2 ஓட்டை இருக்குது. ஸோ இதில் வந்து ரைஸ் நீங்கள் வடிக்கலாம். ஸோ அது மூடி போட்டு நம்ம ரைஸ் வடிக்கும் போது இந்த 2 ஓட்டை வழியாக அந்த கஞ்சியெல்லாம் வெளியில் வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம்தான் நான் வந்து அரிசியை வந்து இதில் வடிக்க ஆரம்பித்தேன். இது வந்து ரொம்ப ஹேண்டி. நான் இது இந்த பாத்திரம் எனக்கு வந்த பிறகு நான் வந்து டெய்லி சோறு வந்து அடுப்புலேயே வச்சு வடிச்சிடுறேன். அடுத்து வந்து குக்கர் பார்த்துடலாம். என்கிட்ட 3 குக்கர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஹாக்கிங்ஸ். நான் வந்து 9 இயர்ஸாக ஹாக்கிங்ஸ் குக்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கல்யாண நாள்லேருந்து ஹாக்கிங்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இனிஷியலாக வந்து ஹாக்கிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ப்ரீமியர், ப்ரெஸ்டீஜ் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, அப்படியே லாக் பண்ணிடலாம். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து ஹாக்கிங்ஸ் வந்து இப்படி உள்ளே விட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது எனக்கு பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. பட் பழகின பிறகு எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த குக்கர் வந்து 3 லிட்டர் குக்கர், ஹாக்கிங்ஸ். இதுவும் இண்டக்ஷன் ஸ்டவ் பேஸ்டு தான். இது நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆகுது. இன்னொரு குக்கர் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ். இந்த குக்கர் வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். இந்த குக்கர் வந்து 4.4 லிட்டர், இண்டக்ஷன் பேஸ்டு தான். நான் முதல்ல காமிச்ச குக்கர் வந்து நடுவில் கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சு. கரெக்டாக நோம்பு டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. நம்மளால் நோம்பு டைமில் குக்கரில் நின்னா கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் இம்மீடியட்டாக போய் ஒரு குக்கர் வாங்கிட்டேன். அதில் வந்து ரப்பர் பிரச்சனை இருந்ததுனால என்னால் அது ஃபர்தராக சமைக்கவே முடியல. அவசரமாக வாங்கினேன் இந்த குக்கர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸோ இது வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணாக்கா ப்ரெஷர் உங்களுக்கு உள்ளே இருக்கும் போது இந்த நாப் வந்து மேலே தூக்கிக்கிறோம். ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு, ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு இந்த நாப் வந்து திரும்ப உள்ளே போயிடும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த குக்கர் புதுசாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட் டைப்பில் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஒரு அளவுக்கு ஒன்றரை அளவுக்கு போல் பிரியாணி கூட இதில் செய்யலாம். எனக்கு குக்கர்லே ரொம்ப பிடிச்ச குக்கர் வந்து இந்த குக்கர் தான். ஏன்னா இது வந்து குட்டியாக க்யூட்டாக இருக்கும், ரொம்ப குட்டி. என் வீட்டுக்கு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா இந்த குக்கர் பார்த்து சிரிப்பாங்க, இவ்வளோ சின்ன குக்கரா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து 1.5 லிட்டர் ஹாக்கிங்ஸ் குக்கர். இது வந்து ஆட் அயனைஸ் குக்கர் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ கருப்பு கலரில் இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குக்கர். இதில் என்ன தான் செஞ்சு சமைக்க முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. இது வந்து எவ்வளோ ஹேண்டியாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒருவே ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம அவிக்கணும், அதாவது குழந்தைங்களுக்கு மட்டும் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறோம், ஆலு பரோட்டா இல்லைனாக்கா பொட்டேட்டோ ரோஸ்ட் ஏதாவது செய்கிறோம்னாக்கா ஒன்று இல்லைனா ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு அவிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸில் சென்னா கொடுக்கறதுக்கு சென்னா வந்து வேக வைக்கலாம். ரொம்ப கம்மியாக பருப்பு வைக்கணும், ரசத்துக்கு பருப்பு வைக்கணும் அப்படின்னாக்கா இதில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹேண்டி, ரொம்ப யூஸ்ஃபுல். இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு, அந்த மாதிரி எனக்கு பழகிருச்சு இந்த குக்கர். நெக்ஸ்ட் இந்த கடாயை பார்த்திங்கன்னா அலுமினியம் ஷெஃப்லைன் பிராண்ட். இந்த கடாயை வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா குக்கிங் காம்படிஷனில் வின் பண்ணேன்னு சொல்லி, அதோடு சேர்த்து இந்த கடாயை ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப அகலமாக இருக்குது, சாம்பார் குழம்பு அதெல்லாம் தாளிக்கிறதுக்கு, வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மூடியோடு வந்துச்சு எனக்கு. அந்த ப்ரைஸ் கூப்பனோட நான் இந்த கிரில் பேனும் வாங்கினேன். இது வந்து என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, பட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நான்ஸ்டிக் கிடையாது, உள்ளே வந்து செராமிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்கிட்ட கிரில் பேன் கிடையாது, அதனால் நான் உடனே வாங்கிட்டேன் இதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மெயினாக, அதுக்காக தான் நான் வாங்கினேன். ப்ரெட் டோஸ்ட் எல்லாமே ஒரு 4 ப்ரெட் டோஸ்ட் வச்சு அட் அ டைமில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷு பொரிக்கிறதுக்கு, சிக்கன் பிரெஸ்ட்டு வந்து சாட்டே பண்ணி எடுக்கிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல். மொத்தமாக பல்காக கட்லெட்லாம் ஃப்ரை பண்ணணுன்னா நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இனிஷியலாக இந்த பேன் யூஸ் பண்ணும்போது கீழே வந்து எனக்கு ஒட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் ஃப்ரை போட்டோம் இல்லைனாக்கா கட்லெட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே அப்படியே ஒட்டி ஒட்டி வந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சேன் ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமா, அது அப்படியே இப்போ நான்ஸ்டிக் மாதிரி எனக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு நான்ஸ்டிக் பேன் மட்டும்தான். ஒன்று வந்து இது குட்டி பேன், ஒரு ஆம்லெட் இல்லைனா ரெண்டு ஆம்லெட் பொரிக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து இந்த சாஸ் பேன் மாதிரி ஒன்று, இதுவும் எனக்கு என்ன பிராண்டுன்னு தெரில. இங்கே பக்கத்தில் இருக்க வாலில் வந்து இதுவும் நோம்பு டைமில் தான் வாங்கினேன். ஏன்னா ஸ்வீட் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்ற வெசல்ஸில் வந்து என்னால் பாயசம் கேசரிலாம் பண்ணவே முடியல, அதனால் இது வாங்கிட்டேன். ஸோ இது போக என்கிட்ட ஒரு இரும்பு சட்டி இருக்குது, வடை சட்டி, ஏதாவது வடை அப்பளம் இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு இது ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் இங்கே தான் லோக்கலில் வாங்கினேன், குட்டி தான். ஸோ இது வந்து மண் சட்டி, கருப்பு மண் சட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மண் சட்டி. ஏன்னா மண் சட்டியில் நம்ம சமைக்கும் போது டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாம்பார் மீன் குழம்பு மேண்டடரி நான் இதில் தான் வைப்பேன். இது வந்து நான் இந்தியாவில் வாங்கினேன். நான் லாஸ்ட் வெக்கேஷன் போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்தேன், ரெண்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு ஒன்று வந்து அந்த செவப்பு கலரில் இருக்க மண் சட்டி, அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, அதனால் வந்து ஒரு 2 டேஸில் அது உடஞ்சிடுச்சு. ஸோ இது மட்டும்தான் இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சிட்ருக்கு. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய குக்வேர் கலெக்ஷன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.